மேடையிலே தொடர்ந்தும் உரை நிகழ்த்துவதற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரிசாட் பதியுதீன் அவர்களை உங்கள் கைத்தட்டலுக்கு மத்தியில் அன்பாக நாங்கள் உரை நிகழ்த்த வருமாறு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, தலைமை தாங்குகின்ற இந்த மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர், இந்த மாவட்டத்துடைய எஸ்ஜேபியுடைய அமைப்பாளர் சகோதரர், போதும் போதுண்டாப்பா போதும், எஸ்ஜேபியுடைய அமைப்பாளர் சகோதரர் இம்ரான் மஹரூஃப் அவர்களே, எனக்கு முன்னர் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தௌஃபீக் அவர்களே, சுனில் சாந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான ஃபாயிஸ் பியந்த பத்ரன லாகிர் அவர்களே, நமது கட்சியுடைய இந்த மாவட்டத்தின் இளைஞர் அமைப்பாளர் உயர்வீட உறுப்பினர் டாக்டர் ஹில்மி மொய்தீன் பாபா அவர்களே, முன்னாள் சேர்மன்களான ஆதம் பாபா, தௌஃபிக் அவர்களே, ஹரீஸ் அவர்களே, முபாரக் அவர்களே, தாலிப் அலி, நலி முகமத், சனூஸ், நிவாஸ், மதார் லாயர் நிகார் உட்பட எஸ்ஜேபி ஆர்கனைசர்ஸ் சரத் லாரன்ஸ், கபில கல்லுப்பான, எங்களுடைய தயாசிரி ஜெயசேகர் அவருடைய கட்சியுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய முன்னாள் செயலாளர் ப்ரொஃபசர் ரோஹன லக்ஷ்மண் பியதாஸ் அவர்களே, முகமத் லாயர் யூசுப் தானிஸ் உட்பட எல்லா கட்சிகளும் இங்கு இருக்கின்ற எஸ்டேபியுடைய உறுப்பினர்களே, எஸ்எல்எம்சியினுடைய உறுப்பினர்களே, அதே போல ஏசிஎம்சி கட்சியுடைய உறுப்பினர்களே, ஆதரவாளர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, வீடுகளிலிருந்து கேட்கின்ற அன்பு தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக இந்த மாபெரும் மக்கள் வெள்ளத்திலே உங்களோடு பேச சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ்வுக்கும் ஏற்பாட்டு குழுவுக்கும் நன்றி கூறுகின்றேன். அன்பு சகோதரர்களே, கிண்ணியா மண்ணிலே இது 6வது கூட்டம். காலை கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, காத்தாங்குடி, ஓட்டமாவடி என்று எல்லா கூட்டங்களிலும் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு கலந்துவிட்டு இறுதியாக உங்களோடு உங்களுடைய இந்த மாபெரும் வெற்றி கூட்டத்திலே கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. சென்ற இடமெல்லாம் இறைவனுடைய உதவியினால் மக்கள் வெல்லம். சஜித்துடைய வெற்றிக்காக சஜித் பிரேமதாசாவை இன்ஷா அல்லாஹ் 21ஆம் தேதி அமோக வாக்குகளால் இந்த நாட்டிலே உள்ள சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் வெல்லச் செய்ய போகிறார்கள் என்ற நல்ல செய்தியை கூற இன்றைய கூட்டங்கள் எங்களுக்கு சான்று பகர்கிறது. அன்பு சகோதர்களே, நண்பர்களே, இந்த தேர்தலிலே யாராவது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிக்க விரும்பியிருந்தால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த வாக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. இன்று போட்டியிலே அவர் இல்லை, 2வது இடத்திலும் இல்லை, 3வது இடத்தில் இன்று இருக்கிறார். அவருக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையிலேதான் போட்டி நிகழ்கிறது, யார் 3வது இடம் என்று. எனவே அவ்வாறு 3வது இடத்திலே இருப்பவருக்கு யாராவது வாக்களிப்போமாக இருந்தால் அது முதலாம் இரண்டாம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற 1வது இடத்திலே நமது வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள்தான் இந்த நாட்டிலே அண்மைக்கால ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய வெற்றிக்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இன்று முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கலாம், திகாமரமுடைய கட்சியாக இருக்கலாம்,
ராதாகிருஷ்ணனுடைய கட்சியாக இருக்கலாம், மனோ கணேசனுடைய கட்சி, எல்லா கட்சிகளும். அதே போல இந்த நாட்டிலே அதிகபட்ச தமிழ் மக்களுடைய வாக்களை பெற்ற தமிழரசு கட்சி இன்று நான் பார்த்தேன். யாழ்ப்பாணத்திலே சுமந்திரன் அவர்கள் மக்கள் முன்னால் வந்து தமிழரசு கட்சி இந்த தேர்தலிலே பலமுறை கூடி சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கிறது. எனவே எல்லா தமிழ் மக்களும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவில்லைங்க என்று இன்று யாழ்ப்பாணத்திலே கூறினார். அதே போல சாணக்கியன் அவர்கள் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து மட்டக்களப்பிலே அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு இன்றிலிருந்து வேகமாக வேலை செய்யுமாறும் அவரும் சேர்ந்து சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக உழைப்பதாக இன்றிலிருந்து அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாலா திசையிலும் தயாசிரி ஜெயசேகர அர்ஜுன ரணத்துங்க இன்று அடுக்கிக் கொண்டே போகலாம். பல தள சலக பெருமை என்று புதிய புதிய தலைமைகள், இடதுசாரி தலைமைகள் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஏன் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்று பொய் கோஷத்தை கட்டிக்கொண்டு பொய் பொய் சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கூட்டம் நாடு முழுக்க அழிந்து திரிகிறார்கள். தமிழ் பிரதேசத்திலே வந்து தொப்பி போட்ட ஒரு சிலரை வைத்து பேசுகிறார்கள். முஸ்லிம் பகுதிகளிலும் அவ்வாறு செய்கிறார்கள். சிங்கள பகுதிகளிலே இன்னும் ஒரு பேச்சை பேசுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் அவ்வாறு செய்வதாக அங்கும் இங்கும் மாறி பேசுகிறார்கள். முஸ்லிம் தலைமைகள் என்ன செய்தார்கள் என்று நான் கூசாமல் கேள்வி கேட்கிறார் அந்த சிவப்பு கட்சிக்காரர். என்ன முஸ்லிம் தலைமைகள் பாராளுமன்றத்திலே தூங்கவில்லை, அமைச்சரவையிலே தூங்கவில்லை, 20-23 வருஷமாக எங்களுடைய பணியை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நேர்மையாக நாங்கள் செய்து வருகிறோம். 90-ஆம் ஆண்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட 100,000 மக்கள் முகாம்களிலே புத்தளத்தில் இருந்தார்கள். அவர்களை கொண்டு போய் சொந்த மண்ணிலே அவர்களுடைய ஊர்களிலே நாங்கள் குடியேற்றினோம். குடியேற்றுகின்ற பொழுது இங்கிருக்கின்ற பெரும்பான்மை இனவாத சக்திகள், மதவாத சக்திகள் வில்பத்தை அளிப்பதாக பொய் சொல்லி எமக்கு எதிராக பல கஷ்டங்களை, பல துன்பங்களை, பல வழக்குகளை போட்டார்கள். அவர்கள் நினைத்தார்கள் நாங்கள் இந்த மீள் குடியேற்றத்தை நிறுத்துவோம் என்று நினைத்தார்கள். அவர்களுக்கு வெளிநாட்டு சக்திகள், ஏஜென்ட்கள் பணங்களை கொடுத்து இந்த நாட்டிலே எங்களுக்கு எதிரான சதிகளை செய்தார்கள். 100,000 மக்களை துரத்த முடியும், ஆனால் குடியேற்றுவது என்பது 20 வருஷத்துக்கு பிறகு போய் பார்த்தால் எல்லாமே காடாக இருக்கிறது. 75 பள்ளிவாசல்கள் இருந்த இடமில்லாமல் இருந்தது, 75 பாடசாலைகள் இருந்த இடமில்லாமல் இருந்தது. அங்கே வீடுகள் இருக்கவில்லை, பாதைகள் இருக்கவில்லை, எல்லாமே காடு. அதை வெட்டிய பொழுது வில்பத்தை அளித்ததாக பொய் சொன்னார்கள். இந்த ஜேவிபி காரர்கள் அந்த நேரத்திலே வந்து ஒரு கொட்டிலை கட்டி தந்திருப்பார்களா, அல்லது ஒரு பள்ளிவாசலுக்கு ஹவுலை கட்டி தந்தார்களா, அல்லது ஒரு பாடசாலைக்கு ஒரு டாய்லெட்டை கட்டி தந்தார்களா? எதுவுமே செய்யாதவர்கள் இன்று எங்களை பார்த்து கேட்கிறார்கள் இந்த தலைமை, இந்த தலைமைகள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, எங்களுக்கு எதிராக எத்தனை வழக்குகளை போட்டார்கள் அத்தனை வழக்கையும் தாண்டி கொண்டு அல்ஹம்துலில்லா முன்வைத்த காலை பின்வாங்காமல் 20,000 மேற்பட்ட குடும்பங்களை சொந்த மண்ணிலே கொண்டு போய் குடியேற்றி உடைத்த 75 பள்ளிவாசல்களை மீள இருந்ததை விட அழகாக கட்டி கொடுத்து 75 பாடசாலைகள் அன்றிருந்தது இன்று 99 பாடசாலைகளாக அதிகரித்து அந்த பாடசாலைகளை கட்டி கொடுத்தோம். எல்லாருக்கும் கல்வெடுகளை கட்டி கொடுத்தோம், பாதைகளை போட்டோம், என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை செய்தோம். ஆனால் தடுக்க பார்த்த கூட்டம், இல்லாமலாக்க பார்த்த கூட்டம் எவ்வளவு சதிகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து பார்த்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எதிர்பார்த்த தருணம் எமது தாய் திருநாட்டினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக எதிர்வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற தேர்தலில் தெரிவு செய்யப்படுகின்ற எமது அன்பு வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தற்பொழுது வருகின்ற கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள். உங்களது பிளேஸ் லைட்டை ஆன் செய்யுங்கள், ஆன் செய்து இவ்வாறு வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஜனாதிபத்துவ
சஜித் பிரேமதாச வெத்துமாட ஜெயா, சஜித் பிரேமதாச வெத்துமாட ஜெயா, அப்பே ஜனாதிபதி ஜெயவா, துப்பதாக இதவனார் ஜெயவா, அப்பே ஜனாதிபதி ஜெயவா, சஜித் பிரேமதாச வெத்துமாட ஜெயவா. தாயகம் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு, சஜித் பிரேமதாச அவர்களுக்கு, ஐக்கிய மக்கள் சக்திக்கு, ஐக்கிய மக்கள் சக்திக்கு, கலிபோர் சின்ன வேட்பாளருக்கு, ஐக்கிய மக்கள் சக்திக்கு, சஜித் பிரேமதாச அவர்களுக்கு, சஜித் பிரேமதாச அவர்களுக்கு, வெற்றி வேட்பாளருக்கு, ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளருக்கு, சஜித் பிரேமதாச அவர்களுக்கு, சஜித் பிரேமதாச அவர்களுக்கு, ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளருக்கு, ஐக்கிய சக்தி மக்கள் வேட்பாளருக்கு, வெற்றி வேட்பாளருக்கு, வெற்றி வேட்பாளருக்கு, வெல்லும் சஜித்துக்கு, வெல்லும் சஜித்துக்கு, வெல்லும் சஜித்துக்கு, வெல்லும் சஜித்துக்கு, வெல்லும் சஜித்துக்கு, ஐக்கிய மக்கள் சக்திக்கு, ஐக்கிய மக்கள் சக்திக்கு, ஐக்கிய மக்கள் சக்திக்கு, வெல்லும் சஜித்துக்கு, வெல்லும் சஜித்துக்கு, வெல்லும் சஜித்துக்கு, வெல்லும் சஜித்துக்கு, ஐக்கிய மக்கள் சக்திக்கு, ஐக்கிய மக்கள் சக்திக்கு, ஐக்கிய மக்கள் சக்திக்கு, சஜித் பிரேமதாச அவர்களுக்கு, சஜித் பிரேமதாச அவர்களுக்கு, ஐக்கிய மக்கள் சக்திக்கு, 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 கௌரவ சஜித் பிரேமதாச அவர்களுக்கு, ஐக்கிய மக்கள் சக்திக்கு, ஐக்கிய மக்கள் சக்திக்கு, வெற்றி வேட்பாளருக்கு, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட எதிர்கால ஜனாதிபதிக்கு, எதிர்கால ஜனாதிபதிக்கு, எதிர்கால ஜனாதிபதிக்கு நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்தோம் இந்த வெற்றி மேடை. மிக சிறப்பாக எமது வரவேற்பினை வழங்கிய எமது ஆதரவாளர்கள், அன்பர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மேடை சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதீதீன் அவர்களுடைய உரை தொடர இருக்கின்றது. எனவே எங்களால் முடிந்ததை இந்த சமூகத்துக்கு செய்திருக்கிறோம். மையத்தை எரித்த பொழுது கோட்டாபே எரிப்பது தவறு என்று நாங்கள் வீதிகளில் இறங்கி போராடினோமே அனுர் அவர்களே, ஏழாவது ஒரு போராட்டத்திலே நீங்கள் கலந்து கொண்டீர்களா? ஆனால் இந்த சஜித் பிரேமதாசா மையத்தை எரிப்பதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களிலே கலந்து கொண்டவர் என்பதை அவருக்கு நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, பாராளுமன்றத்திலே இந்த செவப்பு கட்சி தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? மையத்தை எரிப்பது அல்லது அடக்குவது எது சரி என்று அமைக்கப்பட்ட அதிகாரிகள் குழு சொன்னதை செய்ய வேண்டுமே ஒழிய எரியுங்கள் என்றும் அல்லது அடக்குங்கள் என்றும் இங்கு பேச வேண்டாம் என்று சொன்னவர் தான் இன்று எமது சமுதாயத்திடத்திலே வாக்கு கேட்டு வந்து சமுதாயத்தை, அதாவது ஏதோ அவர்தான் பாதுகாக்க போறவர் போல பேசி திரிகிறார். எனவே அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, அவர் ஒரு நீதமானவராக இருந்தால், உண்மையானவராக இருந்தால், மனச்சாட்சி உள்ளவராக இருந்தால், சஜித் பிரேமதாசாவால் அன்று தன்னுடைய வாக்கு பலத்தை பார்க்காமல் மையத்தை எரிக்காத என்று தைரியமாக சொல்ல முடிந்தால் ஏன் அவர் பாராளுமன்றத்திலே அந்த குழுவுடைய அறிக்கை, அதாவது மெத்திகா என்ற மோசமான துவேஷமான அந்த குழு அந்த குழுவுடைய அறிக்கையை நடைமுறைப்படுத்தி என்றால் அதனுடைய மறு மொழி என்ன, அதனுடைய மறு வடிவம் என்ன? மையத்தை எரியுங்கள், எரியுங்கள் என்பதுதானே ஒழிய நிறுத்துங்கள் என்பதல்ல. எனவே அவ்வாறு சொன்னவருக்குத்தான் எமது சமூகத்தில் ஒரு சிலர் வாக்கு தேடி செல்லுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் சிலரிடத்தில் கேட்டோம், ஏன் நீங்கள் செய்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், மாற்றம் தேவையாம். என்ன மாற்றம்? பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாகன பெர்மிட்டை நிறுத்துவார்களாம், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன பெர்மிட்டை நிறுத்த போகிறார்களாம், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பென்ஷனை நிறுத்த போகிறார்களாம்,
இது நாட்டுடைய பெரிய சாதனைகளை செய்ய போவதாக சொல்கிறார். அன்பு சகோதரர்களே, தேவி பீடத்திலே கேளுங்கள், வாகன பெர்மிட் இந்த அரசாங்கம் கொடுத்த காலத்திலே நீங்கள் வாகன பெர்மிட் எடுக்கவில்லையா என்று கேளுங்கள். அவர்கள் எல்லோரும் வாகன பெர்மிட் எடுத்து, எல்லோரும் வாகன பெர்மிட் எடுத்தவர்கள் தான் இந்த ஜேவிபி கட்சிக்காரர்கள். வேணுமென்றால் கேளுங்கள், நாளை நாளை ரெண்டு நாள் இருக்கிறது, அவர்கள் சொல்லட்டும் நாங்கள் வாகன பெர்மிட் எடுக்கவில்லை என்று. இவ்வளவு காலமாக வாகன பெர்மிட்டை எடுத்துவிட்டு தாங்கள் வந்து நிறுத்த போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் என்ன நியாயம் என்று கேட்கிறேன். பென்ஷனை பாட்ட போகிறார்களாம். ஜேவிபி வந்தால் எம்பி மாருடைய பென்ஷன் நிற்குமாம். பென்ஷன் தொகை பெரிய தொகை அல்ல, 19,000 ரூபாய். எங்க மௌரு பெம்பிட்ட கேட்டா தெரியும், 19,000 ரூபாய் தான் பென்ஷன். சின்ன மௌரு பெம்பிட்ட கேட்டா தெரியும், 19,000 ரூபாய் தான் பென்ஷன். அதை நிறுத்த போறாங்களாம். அடே, ஜேவிபி எம்பி மார் 40 பேர் பென்ஷன் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் எம்பி மார், ஜேவிபி எம்பி மார் 40 பேர் பென்ஷன் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் ஆக குறைந்தது இந்த பென்ஷன் வேண்டாம் என்று இந்த 40 பேரும் எழுதி கொடுத்திருக்கலாமே. விமல் ரத்நாயக்கா, இன்னொரு என்ன என்று சோப்பு கட்சிக்கு வாக்கு தேடுகின்ற எல்லாரும் பென்ஷன் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களை, மக்களை மடையாராக்கிறார்கள், மக்களை மடையராக்கி கொண்டிருக்கிறார்கள். தூய்மை என்றால், உண்மை என்றால், சொல்லுவதை செய்வதாக இருந்தால் முதலிலே தாங்கள் திருந்த வேண்டும். முதலிலே தாங்கள் வாகன பெர்மிட் எடுத்திருக்க கூடாது. சஜித் பிரேமதாசா வாகன பெர்மிட் எடுக்கவில்லை, ஆனால் அவர்கள் வாகன பெர்மிட் எடுத்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, ஏமாந்து விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். மாற்றம் தேவை என்று அவர்களே தவறு செய்து கொண்டு தாங்கள் செய்த தவறை இன்னும் நிறுத்தாமல் புதிய போக்கிலே நாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் தான் நிறுத்துவோம் என்று சொல்லுகின்றதை நம்பிவிடாதீர்கள். அன்பு சகோதரர்களே, அட்டுழுகமையிலே, ஜிந்தோட்டையிலே, திகனையிலே, கிரான்பாசிலே, தம்புள்ளையிலே, அங்கு நோலிமிட்ட எரிச்ச பொழுது, பெசன்பாக்க எரிச்ச பொழுது இவர்கள் எங்கே போனார்கள், எங்கே பேசினார்கள்? அன்பு சகோதரர்களே, குருநாகலையிலே ஒரு சகோதரர் அமீர் பௌஸ்டின் கொற்றாமுல்லையிலே அநியாயமாக அசித்தீட்டு கொண்டார்கள். தன்னுடைய 4 பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்க இவர்கள் எங்காவது பேசினார்களா? எங்கு பேசினாலும் பேலன்ஸ் பண்ணி பேசுவார்கள். ஏன்? பெரும்பான்மை சிங்கள மக்களுடைய வாக்கு வேண்டும், முஸ்லிம்களில் ஒரு சிலருடைய வாக்கு வேண்டும், அதற்காக பேலன்ஸ் பண்ணினார். ஆனால் எல்லா கட்டத்திலும் சஜித் பிரேமதாச நியாயத்துக்காக, உண்மைக்காக, நேர்மையாக பேசிய தலைவர் தான் சஜித் பிரேமதாச. எனவே அன்பு சகோதரர்களே, பச்சை கட்சி, அதாவது சிவப்பு கட்சி, நீங்கள் ஏமாந்து வாக்களித்து விட்டு அதல பாதாளத்துக்கு இந்த நாட்டை கொண்டு போய் விடாதீர்கள். இவ்வாறுதான் நாங்கள் சொன்ன பொழுது கோட்டாவுக்கு ஓட்டு போடாதே, போடாதே, போடாதே என்று கத்தினோம். ஆனால் அதையும் மீறி எமது சமூகம் இந்த நாட்டிலே 100,000 மேற்பட்ட ஓட்டை, அலிசபரி போன்ற அம்பானைக்கு கிடைக்கும் என்று ஓட்டு போடாவிட்டால் கிடைக்கும் என்று சொன்ன அவரை நம்பி ஓக்கு போட்டு போட்டீர்கள். கடைசியாக என்ன நடந்தது? நமது மையத்து, நமது பிள்ளைகளின் மையத்து, நமது தந்தை தாயுடைய மையத்து எமது கண்டுக்கு முன்னால் எரிக்கப்பட்ட அந்த வேதனை மிகுந்த காலம். என்னை போல எத்தனையோ பேரையோ சும்மா கொண்டு போய் ஜெயில போட்டார்கள். 210 நாள் என்னை கொண்டு போய் போட்டார்கள். கடைசியிலே நிதாஸ் கோட்டன் நிதாஸ், எந்த குற்றமும் இல்லை என்று என்னை விடுதலை செய்தார். இதே போல ஆசாத் சாலியை, இதே போல ஹிஜாஸ் புல்லாவை எத்தனையோ அநியாயத்தை கோட்டா செய்தார். எங்கள் அன்பு சகோதரர்களே, எமது சமூகம் அவர்களுக்கு வாக்களித்ததுடைய பலன் நாங்கள் அனுபவித்தோம். அதே போல இன்னொரு பாவத்தை செய்து விடாதீர்கள் என்று களவு பிடிக்க போகிறார்களாம், களவு பிடிக்க போகிறார்களாம். அப்படி என்றால் 100,000 ஃபைல் வச்சிருந்தார்களே, இதுவரை ஒரு களவை பிடித்திருப்பார்களா சொல்லுங்க? பிடிச்சாங்களா? அண்மையிலே ரணிலுடைய அரசாங்கம் 54,000 கோடி 3 மாசத்துக்கு முன்னர் களவு எடுத்தார். அந்த களவை இந்த அனுரவோ அவருடைய கட்சியோ போய் போலீசிலே முறையிடவில்லை. சகோதரர் ரவுப் ஹக்கீம் அவர்கள், சுமந்திரன் அவர்கள், சம்பிக்க ரணவக்க மூவரும் போய் வழக்கு போட்டு தற்காலிகமாக அந்த களவு நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த மூவரும் இன்று எங்கே இருக்கிறார்கள்?
மூவரும் சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக உழைக்கிறார்கள். அதே போலதான் டாக்டர் கெகலியர் அம்புக்கல அமைச்சர் அவர் செய்த களவு மில்லியன் கணக்கான களவு. கேன்சர் ஊசிக்குள்ளே தண்ணீரை ஊத்தி இந்தியாவிலிருந்து கொண்டு வருகிறோம் என்று அவசர கேபினட் பேப்பர் போட்டு டெண்டர் இல்லாமல் எடுத்து எத்தனையோ உயிர்களை பலியெடுத்த பெரும் பாவத்தை செய்தார். இந்த கலவையாவது போய் அவர்கள் பிடித்துக் கொடுத்தார்களா? ஜேவிபி போய் பிடித்துக் கொடுத்தார்களா? இல்லை. இதை யார் போய் பிடித்துக் கொடுத்தது? சாதாரண மக்கள், சாதாரண என்ஜிஓக்கள் போய்தான் இந்த கலவை பிடித்துக் கொடுத்தார். அன்பு சகோதரர்களே, ஜனாதிபதியாக வந்தால் தான் களவு பிடிப்போம் என்று சொன்னால் என்ன நியாயம்? ஜனாதிபதி வந்தால் தான் பென்ஷன், எம்பி மாற பென்ஷனை நாங்கள் நிறுத்துவோம் என்றால், இப்பொழுது நீங்கள் பென்ஷன் எடுத்துக்கொண்டு செய்கிறீர்களே, வாகன பெர்மிட்டை கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறீர்களே, நீங்களே வாகன பெர்மிட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களே, என்னடாப்பா நியாயம்? எனவே இதையும் எனது சமூகம் நம்பி மாற்றம் தேவை. என்ன மாற்றம்? 2 வருஷத்துல கோட்டான கவர்மெண்ட் தொலைஞ்சு போச்சு. இவர்கள் வந்தால் 6 மாசத்தில் இந்த நாடு, நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போய் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வீழ்ந்து இந்த நாட்டுடைய கைத்தொழில், நாட்டுடைய ஏற்றுமதி, நாட்டுடைய வேலைவாய்ப்பு, நாட்டுடைய சுற்றுலாத்துறை எல்லாமே கேள்விக்குறியாக மாறிவிடும். எனவே அன்பு சகோதரர்களே, யாரும் சிவப்பு கட்சிக்கு வாக்களித்து நாட்டுக்கு நாசத்தை ஏற்படுத்திய குற்றவாளிகளாக நாளை வரலாற்று தவறை செய்து விடாதீர்கள். அதே போலதான் யானை, அதாவது ரணில் விக்ரமசிங்கோடைய கட்சிக்கு வாக்களிக்கின்ற வாக்கு வெல்லுவதற்காக அல்ல, அதுவும் அனுரைக்கு வாசியாக போய் என்றால் அது சஜித் பிரேமதாசாவுடைய வாக்குகள். தமிழ் பேச மக்களுடைய வாக்குகள் சஜித் பிரேமதாசாவுடைய வாக்குகள். அந்த வாக்களை போய் ரணில் விக்ரமசிங்கோ அல்லது வேறு யாருக்கோ போட்டால் அது யாருக்கு வாசி? போட்டி யாருக்கு? சஜித் பிரேமதாசா முதலாவது இடத்தில் இருக்கிறார், 2வது இடத்தில் அனுரகுமார் இருக்கிறார். எனவே நாங்கள் சஜித்துக்குரிய வாக்களை கொண்டு போய் 3வது 4வது வாக்களுக்கு போட்டால் அந்த ஆபத்து யாருக்கு? இந்த நாட்டுக்கு ஆபத்தாக போய் சில வேலைகளையாவது அனுரவுக்கு வாசியாக போய்விடும். எனவே அந்த பாவத்தை செய்து விடாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் எழுந்து நின்று சொல்லுங்க, எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுங்க, சஜித் பிரேமதாசாவுக்கும், சஜித் பிரேமதாசாவுக்கும், சஜித் பிரேமதாசாவுக்கும், சஜித் பிரேமதாசாவுக்கு எங்களுடைய வாக்களை வழங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம்.